ஹாய் ஹலோ, வாங்க வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃப்ரைஸை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா பீட்டா ப்ரீடிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பீட்டா ஃப்ரைஸை காப்பாற்றுறது தான் வந்து ரொம்ப 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 கஷ்டமான வேலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரைஸை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான டிப்ஸும் நான் சொல்லித்தர போகிறேன். அதுவும் இல்லாமல் டே 1லேருந்து டே 30 வரைக்குமே எப்படி பீட்டா ஃபிஷை நம்ம நீட்டாக கொண்டு போகிறது, பீட்டா ஃபிஷ் டெத் ரேட் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதில் பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸையுமே நான் சொல்ல போகிறேன். அந்த மிஸ்டேக்ஸில் நீங்களும் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலாக மற்ற ஃப்ரைஸ் மாதிரி பீட்டா ஃப்ரைஸ் கிடையாது. பீட்டா ஃப்ரைஸ் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு ஃப்ரைஸு. டக்குன்னு ஏதாவது ஷாக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அது செத்து போயிடும். அதாவது நீங்கள் தொட்டி அப்படி கலக்கி விடுறது, அப்புறம் அந்த வாட்டர் கண்டிஷன் மோசமாகிறது, டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுலாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக பீட்டா ஃப்ரைஸ் செத்துரும். சரிங்களா, 30 டேஸ்க்கு பீட்டா ஃப்ரைஸ் வந்து சர்வைவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குட்டிங்க ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆனதுலேருந்து எடுத்து கிளிப்பிங்ஸ் தான். டே வைஸ் இந்த கிளிப்பிங்ஸ் அரேஞ்ச் பண்ணல, பட் இது ஒரு ஆர்டராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகி ஃப்ரீஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்டல் கேரில் இருக்கும் அந்த கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்விம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பபுள் நெஸ்ட்டை விட்டு வெளியே வந்த குஞ்சுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரைஸ்க்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ ஃபீட் பண்ணவே கூடாது. ஃபீட் போட்டாலும் அது எடுத்துக்க முடியாது, தேவையில்லாமல் வாட்டர் பொல்யூட் ஆகிறது தான் நமக்கு மிச்சம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட் லீஃபு ப்ளஸ் ஃபாக்ஸ்டைல் பிளான்ஸுமே நான் போட்டிருப்பேன். அது வந்து ஆக்சிஜன் சப்ளைக்காக போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் டேங்கை வந்து இப்போ க்ளீன் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ கூடாது. ஒரு 4th டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரை கண்டிஷனை பொறுத்து எப்போ ஃப்ரீ ஸ்விம் ஆகுதோ அதுக்கப்புறம் பிரிச்சுருங்க. பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் மீனை பார்த்தாலே தெரியும், அது வயிற்றில் இருக்கிற எக்ஸா காலியானாலே மீன்லாம் அப்படி டல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஃபீட் என்ன ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன், நான் வந்து ஆர்டிமியாக தான் கொடுப்பேன். அதாவது பேபி பிரைன் ஸ்விம்ஸ், அது பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிபிஎஸ் எப்படி ஹேட்ச் பண்ணுறது, பிபிஎஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அது வந்து ஒரு ஈஸியான ஃப்ரை ஃபுட்டு. சரிங்களா, நான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்குமே ஃப்ரைஸ்க்காக தான் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி ஹேட்ச் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகி 4th இல்லை 5th டே, அதாவது உங்கள் கண்டிஷனை பொறுத்து அது மாறும். 4th இல்லை 5th டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸை இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். சாப்பிட்ட ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஆரஞ்சு கலர் டாட்டாக இருக்குது. ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிபிஎஸ் ஸ்டோர் ஆகிருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஃபிஷ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த டேங்க் ஃபுல்லாக பாருங்கள், இந்த டேங்க் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 7th டேயோட க்ரோத்து. ஸோ இதுக்கிடையில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரைஸ் கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு வாட்டர் கண்டிஷனும் இருக்கணும். சரிங்களா, வாட்டர் சேஞ்ச் எப்போ பண்ணணும் அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் வந்து கரெக்டாக 7th லேருந்து ஒரு 9 டேஸில் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 10th டேயில் தான் பண்ணேன், பட் உங்களுடைய கண்டிஷனுக்கு நீங்கள் முன்னாடியே வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். வாட்டர் சேஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் 2 டைம் பண்ணுவீங்க, மார்னிங் ஈவினிங் பண்ணுவீங்க. ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓவர் ஃபீட் பண்ணிங்கன்னா குட்டிங்களோட ஷேப் போயிடும், குட்டிங்க பெண்ட் ஆச்சுன்னா குட்டிங்க வேஸ்ட்டு. சரிங்களா, ஸோ நீங்கள் பெண்ட் ஆக்கியிருக்கோம், ஸ்பைனல் பெண்ட் ஆயிடுச்சுன்னா குட்டிங்க வேஸ்ட் ஆயிரும். எப்படி டேங்க் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் மதியானம், அதாவது மார்னிங் நைட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா மதியானம், ஓ மதியானம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீனிங் அப்போ நீங்கள் சைஃபன் பைப் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த க்ளீனிங் ப்ராசஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று பிப்பட் யூஸ் பண்ணோம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஏர் பைப் இருக்கு இல்லைங்களா, மோட்டர் ஏர் பைப் வச்சு நீங்கள் சக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை அதுலேயுமே ஃப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நான் க்ளீன் பண்ணும்போது ஃப்ரைஸ் வந்திருக்கு. அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா நம்ம ஃபார்ம்லலாம் ப்ரீட் பண்ண கிடையாது. அப்படி நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் எடுத்துருங்க. கீழே குப்பைகள் நிறையா இருக்கும், அந்த இப்போ லைட்டிங் சரியாக இல்லைனா இப்போ நீங்கள் போட்ட ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்லாம் கீழே கருகி போயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அமோனியா கண்டென்ட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதே மெத்தடில் ஸ்லோவாக வாட்டர் ரீஃபில் பண்ணிடுங்க. ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம், பாதி வச்சா போதும். சரிங்களா, வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃப்ரைஸில் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபீடிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் திடீர்னு எக்ஸஸ் ஃபீட் பண்ணுறீங்க, சில ஃப்ரைஸ் ஃபுட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நார்மல் லெவலில் நீங்கள் எக்ஸஸ் ஃபீட் கொடுக்கணும். அதுக்கு பசிச்சா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபுல்லாக பிபிஎஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துடாதீங்க. நீங்கள் மார்னிங் ஃபீட் பண்ணுற பிபிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து உள்ளே இருக்கும், அலைவாக தான் இருக்கும். மெயினாக நீங்கள் ப்ரீடிங் எதில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கிளாஸ் டேங்கில் ப்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தயவு செஞ்சு நான் பிகினர்ஸ்க்கு வேணாம் தான் சொல்லுவேன், ஏன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அது வந்து ப்ரீடிங் ஆகாது இல்லை ஃப்ரைஸ் செத்து போயிடும். ஏன்னா கிளாஸ் டேங்கில் டெம்பரேச்சர் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும்.
ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் கிளாஸ் டேங்கில் ப்ரீட் பண்ணுவேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து கிளாஸ் டேங்கில் ப்ரீட் பண்ணேன். உங்களுக்கு எல்லாமே விஷுவலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ப்ரீட் பண்ணேன். நீங்கள் தயவு செஞ்சு இதில் ப்ரீட் பண்ணிட வேண்டாம். கரெக்டாக வந்து இப்படியே வந்து 10 days கொண்டு வந்துருங்க. 10 days வாட்டர் மெயின்டைன் பண்ணி இது கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் இடையில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு வேலையை காமிச்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் பேக்கப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரு ஹீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான்லாம் ஹீட்டர் போடாதீங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நான் ஹீட்டர் தேவையில்லாமல் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற அளவுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்துச்சு. கிளைமேட் சேஞ்சால் ரெண்டு விஷயம் நடந்தது. கிளைமேட் சேஞ்சால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிபிஎஸ் ஹேட்ச் ஆகலை, அந்த எக்கு ஹேட்ச் ஆகலை. டெம்பரேச்சர் காரணமாக எக்கு ஹேட்ச் ஆகலை. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அதோடய டெம்பரேச்சர் தாங்காமல் செத்துருச்சு. ஃபுட் இல்லாமல் நிறைய ஃப்ரைஸ் செத்துருச்சு. நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஃப்ரைஸ்லாம். இதில் வந்து ஒரு 30 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வீடியோவில் பார்த்தா தெரியாது, 30 ஃப்ரைஸ் கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ரையோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் சரிங்களா. இதுக்கப்புறம் ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதோட க்ரோத் பாருங்கள், 20 டேஸோட க்ரோத் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் நல்லா ஃபீட் கொடுத்து ஓவர் ஃபீட் பண்ணாமல் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இது பண்ணுங்கள். நீங்கள் டப்பில் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7th day இல்லை 10th day பார்த்தீங்கன்னா டப்பில் இருந்து பெரிய டேங்குக்கோ இல்லை பெரிய டப்புக்கோ மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்விம் பண்ணுறக்கும் அதோட க்ரோத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு ஏர்ஸ்டோன் கட்டி ஒரு மோட்டருமே போட வேண்டியது வரும். இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடாது. கண்ட்ரோலர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப மைல்டாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா பீட்டா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் மாதிரி ஒன்று பண்ணும். இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது கடிச்சிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜைம் மாதிரி அது ரிலீஸ் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாமே மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிரும். இதே ஏர் பபுள் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வர ஆக்சிஜன் பபுள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வாபிள் ஆகிட்டே இருக்கிறதுனால மேலே இருக்கிற லேயர் வந்து கலையும். ஸோ அப்படி கலைஞ்சதுன்னா அதுக்கு ஆக்சிஜன் சப்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது, பீட்டா க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எந்த அரைக்குற டிப்ஸும் ஃபாலோ பண்ணிடாதீங்க சரிங்களா. சிம்பிள், நான் லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபீடு 4th day ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10th day 7th day வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுவும் பிப்பட்டு இல்லை ஏர் பைப் யூஸ் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். பேக்கப்புக்கு ஃபுட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஹீட்டர் இருக்கணும். அதாவது டக்குன்னு டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹீட்டர் வச்சுருக்கணும். நீங்கள் வச்சுருக்கிற பிபிஎஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டோ வந்து கல்ச்சரோ க்ராஷ் ஆயிடுச்சு இல்லை வரலை நமக்கு அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டு நம்ம வச்சுருக்கணும். இதை வச்சே நீங்கள் 10th day தாண்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கர் ஸ்பேஸ் கொடுக்கணும். பிக்கர் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், பீட்டாஸ் நல்லாவே க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபீடிங் டைமிங் முக்கியம், கரெக்டாக ஃபீட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் பேசிக்கு. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது, பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பீட்டா ஃப்ரைஸ் வந்து மற்ற ஃப்ரைஸ் மாதிரி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான் காப்பாற்றுறது. ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டப்பிளே ப்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் டேங்கில் போட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து வேறு லெவல் டெஸ்ட் கொடுத்துட்டு போயிடும். அது தேவையில்லாத ஒரு வேலை. ஸோ அதனால் நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் கிளாஸ் டேங்கில் ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கிளாஸ் டேங்கெலாம் ப்ரீட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு டப்பு, அந்த சின்ன சின்ன டப்பு இல்லை பெரிய பெரிய டப்புலேயே நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பெரிய டப்பு வேணால் சின்ன டப்பிலே ப்ரீட் பண்ணலாம் சரிங்களா. இவ்வளோ தாங்க ஸ்பீட் ஆஃப் ஃப்ரைஸை பார்த்துக்கிறதுக்கான விஷயம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு விஷயம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும், நம்ம அசால்ட்டாக விட்டுற முடியாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் இதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அவ்வளோதான். 30 டேஸ்க்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பீட்டா ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பீட்டாவோட ஃப்ரை க்ரோத் பார்த்தீங்கன்னா சிறுசுலேருந்து 20 டேஸ் வரைக்கும் க்ரோத் வீடியோ போட்டிருப்பேன். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஃப்ரைஸை காப்பாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பீட்டா கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.